சத்திய சோதனை. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். வழக்கு தயார் செய்தல். பிரிடோரியாவில் நான் தங்கியிருந்த ஓராண்டும் என் வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான அனுபவம் பெற்ற காலமாகும். பொது ஊழியம் செய்ய கற்றுக்கொள்வதற்கு இங்கேதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. பொது ஊழியம் செய்ய எனக்குள்ள சக்தியில் ஒரு பகுதியை இங்கேயே பெற்றேன். இங்கேயே என்னுடைய சமயப்பற்று ஜீவசக்தியுள்ளதாயிற்று. வக்கீல் தொழில் நடத்துவதில் உண்மை நான் அறிவு பெற்றதும் இங்கேதான். அனுபவமுள்ள பாரிஸ்டர்களிடமிருந்து தொழிலுக்கு புதிய பாரிஸ்டர் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை இங்கேயே கற்றுக்கொண்டேன். வக்கீல் தொழில் என்னால் நடத்த முடியும் என்னும் நம்பிக்கை பெற்றதும் தொழிலில் வெற்றியின் ரகசியத்தை அறிந்து கொண்டதும் இங்கேயே ஆகும். தாதா அப்துல்லாவின் வழக்கு அற்பசொற்பமான வழக்கன்று. 40,000 பவுனுக்கு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. வியாபாரத்தில் பற்றுவரவு சம்பந்தமாக ஏற்பட்ட வழக்கானபடியால் கணக்கு நுணுக்கங்கள் இதில் நிரம்ப இருந்தன. வழக்குக்கு ஆதாரங்கள் ப்ரோநோட்டுகளும் ப்ரோநோட்டு தருவதாக வாக்குறுதியும் மட்டுமே. ப்ரோநோட்டுகள் போதிய யோசனைக்கு இடமின்றி மோசடியாக எழுதி வாங்கப்பட்டன என்பது எதிர்வாதம். இந்த சிக்கலான வழக்கில் நிகழ்ச்சிகளையும் சட்டத்தையும் பற்றிய நுட்பங்கள் ஏராளமாக இருந்தன. இருதரப்பிலும் பெரிய வக்கீல்களும் அட்டானிகளும் அமர்த்தப்பட்டிருந்தனர். எனவே அவர்களுடைய வேலை முறையை படித்தறிவதற்கு எனக்கு சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. வாதியின் வழக்கை அட்டானிக்கு தயார் செய்யும் வேலையும் வழக்குக்கு சாதகமான விவரங்களை தொகுத்துச் சேர்க்கும் வேலையும் எனக்கு கொடுக்கப்பட்டன. நான் தொகுத்துச் சேர்த்தவைகளில் அட்டானி எவ்வளவை தள்ளி எவ்வளவை எடுத்துக்கொண்டார் என்பதும் பின்னர் அட்டானி தயாரித்து கொடுத்த விவரங்களில் வக்கீல் எவ்வளவு தூரம் பயன்படுத்தி கொண்டார் என்பதும் தொழில் முறையில் எனக்கு சிறந்த படிப்பினைகளாய் இருந்தன. சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்கும் சாட்சியங்களை கோவையாக தொகுப்பதற்கும் எனக்கு எவ்வளவு ஆற்றல் உண்டென்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளுதல் சாத்தியமாயிற்று. வழக்கில் நிரம்ப சிரத்தை எடுத்துக்கொண்டேன். அதில் அமிழ்ந்தே விட்டேன் என்று சொல்லலாம். வழக்கு சம்பந்தமான எல்லா தாஸ்தாவேஜிகளையும் படித்தேன். என் கட்சிக்காரர் அபாரமான திறமையுள்ளவர். அத்துடன் அவருக்கு என்னிடம் பூரண நம்பிக்கை இருந்தது. இவற்றினால் என்னுடைய வேலை சுலபமாயிற்று. வியாபார கணக்கு முறையும் படித்தேன். கடித போக்குவரவு பெரும்பாலும் குஜராத்தி மொழியில் இருந்தபடியால் பல கடிதங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டியிருந்தது. ஆதலின் மொழிபெயர்ப்புக்கு சக்தியும் எனக்கு அதிகமாக ஏற்பட்டது. முன்னமே சொன்னது போல நான் சமய ஆராய்ச்சியிலும் பொது வேலையிலும் மிகுந்த சிரத்தை கொண்டு அத்துறைகளின் கொஞ்சம் காலத்தை செலவிட்டே வந்தேனாயினும் என் உள்ளத்தை முதன்மையாக கவர்ந்திருந்தவை அவையல்ல. வழக்கு தயாரிப்பதிலேயே முதன்மையாக கவனம் செலுத்தினேன். அவசியமான போதெல்லாம் மற்ற வேலைகளை விட்டுவிட்டு சட்டம் படித்தலிலும் பழைய வழக்குகளின் நடைமுறைகளை ஆராய்தலிலும் ஈடுபட்டேன். இதன் பயனாக இவ்வழக்கை பற்றிய விவரங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக அறிந்து கொண்டேன். வாதி பிரதிவாதிகளுக்கு கூட நான் அறிந்திருந்த அளவு வழக்கை பற்றி தெரியாது என்று சொல்லிவிடலாம். ஏனெனில் இரு கட்சியாரின் தாஸ்தாவேஜிகளும் என்னிடமிருந்தன. காலஞ்சென்ற மிஸ்டர் பிங்கட் கூறிய புத்திமதியை நினைவு கூர்ந்தேன். விவரங்களே சட்டத்தில் முக்காட்பகுதி என்றவர் சொன்னார். பிற்காலத்தில் தென்னாப்பிரிக்காவின் பிரசித்தி பெற்ற பாரிஸ்டரான காலஞ்சென்ற மிஸ்டர் லேனார்ட் இந்த கூற்றை உறுதிப்படுத்தினார். என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த ஒரு வழக்கில் நியாயம் என் கட்சிக்காரன் பக்கமே இருப்பினும் சட்டம் அவனுக்கு விரோதமாயிருப்பதாகப்பட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் மிஸ்டர் லேனர்டிடம் போனேன். அவரும் வழக்கின் விவரங்கள் என் கட்சிக்காரனுக்கு நிரம்ப அனுகூலமாயிருப்பதாக கருதினார். அவர் கூறியதாவது, காந்தி, என் அனுபவத்தில் ஒன்று நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அது என்னவென்றால், வழக்கின் விவரங்களை நாம் கவனித்தால் சட்டம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் என்பதே. எனவே இவ்வழக்கின் விவரங்களை இன்னும் நன்கு ஆராய்ச்சி செய்யும். அவ்வாறே நான் மறுபடியும் வழக்கு விவரங்களை பரிசீலனை செய்தேன். அதே விவரங்கள் இப்போது எனக்கு புதிய மாதிரியில் காணப்பட்டன. என் கட்சிக்கு ஆதாரமாக காட்டக்கூடிய பழைய தீர்ப்பு ஒன்றும் அகப்பட்டது. நான் மிக மகிழ்ச்சியடைந்தவனாய் மிஸ்டர் லேனர்டிடம் மீண்டும் சென்று எல்லாவற்றையும் அறிவித்தேன். சரி, வழக்கை ஜெயித்து விடுவோம். ஆனால் எந்த நீதிபதி இதை விசாரிக்கிறார் என்பதை மட்டும் மனதில் கொள்ள வேண்டும் என்றார். தாதா அப்துல்லாவின் வழக்கை தயாரித்து கொண்டிருந்த போது வழக்கில் விவரங்கள் இவ்வளவு முக்கியமானவை என்பதை நான் நன்குணரவில்லை. விவரங்கள் எனில் உண்மை நிகழ்ச்சிகளே ஆகும். உண்மை வழி நிற்பதென்றோ நாம் உறுதி கொண்டு விட்டால் சட்டம் இயற்கையாகவே நமக்கு துணை வருகிறது. இவ்வழக்கில் விவரங்கள் தாதா அப்துல்லாவின் கட்சியையே வலுப்படுத்துவனாயிருந்ததை கண்டேன். எனவே சட்டம் அவர் கட்சிக்கு ஆதரவளித்தே தீர வேண்டும். ஆனால் விவகாரத்தை நடத்தி கொண்டே போனால் வாதி பிரதிவாதி இருவரும் அழிந்து போவது நிச்சயமென்றும் கண்டேன். அவர்கள் இருவருமோ பந்துக்கள், ஒரே நகரத்தைச் சேர்ந்தவர்கள். வழக்கு எத்தனை நாள் நீடித்து நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. நீதிமன்றத்திலேயே முடிவு ஏற்படுவதென்றால் முடிவு இந்த யுகத்தில் இல்லை என சொல்லும்படி இருந்தது. இதனால் யாருக்கு நன்மை? எனவே இருவரும் கூடுமானால் வழக்கு உடனே முடிந்துவிட வேண்டும் என்றே விரும்பினார்கள்.
தயேப் சேத்தனிடம் நான் சென்று வழக்கை மாத்தியஸ்தத்துக்கு விட்டு தீர்த்து கொள்ளும்படி புத்திமதி கூறினேன். வேண்டிக் கொள்ளவும் செய்தேன். அவருடைய வக்கீலிடமும் இதை பற்றி யோசனை கேட்கும்படி சொன்னேன். இரு கட்சியினரின் நம்பிக்கைக்குரிய மத்தியஸ்தர் ஒருவரை நியமிக்க கூடுமானால் வழக்கு வெகு சீக்கிரத்தில் முடிவடைந்து விடும் என்று கூறினேன். வக்கீல் கூலி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் பெரிய வியாபாரிகளே ஆயினும் அவர்களுடைய சொத்து முழுவதையும் அதுவே விழுங்கிவிடும் என்று தோன்றிற்று. மற்றும் இவ்விளக்கிலேயே அவர்கள் கவனம் முழுவதும் சென்றிருந்தபடியால் வேறு வேலை பார்ப்பதற்கு நேரமில்லை. இதற்கிடையில் பரஸ்பர விரோதம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. வக்கீல் தொழிலில் வெறுப்பு கொண்டேன். இருதரப்பு வக்கீல்களுக்கும் தங்கள் தங்கள் காட்சிக்காரர்களுக்கு அனுகூலமான சட்ட நுட்பங்களை கிளப்பிக் கொண்டே இருத்தல் கடமையாயிற்று. வெற்றியடையும் கட்சியினர் தாங்கள் செலவழித்த தொகை முழுவதையும் ஒரு நாளும் திரும்பப் பெறுவதில்லை என்பதையே அப்போதே முதன் முதலாக கண்டேன். கோர்ட்பேஸ் சட்டத்தின்படி வாதி பிரதிவாதிகளுக்கு இவ்வளவு செலவு தொகைக்கு தான் தீர்ப்பு செய்யலாம் என்று விகிதங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தன. ஆனால் உண்மையில் கட்சிக்காரன் அட்டானிக்கு கொடுக்கும் தொகை இதைவிட பன்மடங்கு அதிகம். இவ்வேற்பாட்டின் அநீதி என்னால் சகிக்கக்கூடியதாயில்லை. இரு கட்சியாரிடமும் நட்புரிமை பாராட்டி அவர்களுக்குள் ராஜி செய்து வைப்பது என் கடமை என்று கருதினேன். இதற்காக என் சக்தி முழுவதையும் பயன்படுத்தி தீவிரமான முயற்சி செய்தேன். கடைசியாக தயேப் சேத் சம்மதித்தார். மத்தியஸ்தர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். அவர் முன்பு இரு தரப்பிலும் வாதமிடப்பட்டது. முடிவில் தாதா அப்துல்லா வெற்றி பெற்றார். ஆனால் இதனால் நான் திருப்தியடைந்து விடவில்லை. மத்தியஸ்தரின் தீர்ப்பின்படி தொகை முழுவதையும் உடனே கொடுத்துவிட வேண்டும் என்று தாதா அப்துல்லா வற்புறுத்தினால் தயேப் சேத்தினால் கொடுக்க முடியாமற் போய்விடும். தென்னாப்பிரிக்காவிலிருந்த போர்பந்தர் வியாபாரிகளுக்குள் இன்சால்வெண்ட் ஆவதை விட மரணமே சிறந்தது என்ற பலமான கொள்கை இருந்து வந்தது. 37,000 பவுனும் செலவு தொகையும் ஒரே அடியாக கொடுத்தால் தயேப் சேத்தினால் இயலாத காரியம். பைசா பாக்கி என்று கொடுத்துவிடவே அவர் உத்தேசித்தார். ஆனால் இன்சால்வெண்ட் என்று அவப்பெயர் அடைய விரும்பவில்லை. இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது. பல தவணைகளில் சிறு சிறு தொகைகளாக கட்டித் தீர்க்க தாதா அப்துல்லா இணங்க வேண்டும். மத்தியஸ்துக்கு அவர்களை இணங்கிச் செய்தலை விட தவணைகளில் பணம் வாங்கிக் கொள்ள தாதா அப்துல்லாவை இணங்கச் செய்தல் எனக்கு அதிக பிரயாசையாய் இருந்தது. ஆனால் அவர் முடிவில் மிக பெருந்தன்மையுடன் இதற்கு ஒப்புக்கொண்டார். தொகையை பல தவணைகளில் நீண்ட காலத்தில் பெற்றுக்கொள்ள சம்மதித்தார். முடிவு இரு கட்சியினருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியளித்தது. இதனால் பொது ஜனங்களிடையே அவர்களுடைய மதிப்பும் அதிகமாயிற்று. நானோ ஆனந்தக்கடலில் மூழ்கினேன். உண்மையான வக்கீல் தொழில்முறையை கற்றுக்கொண்டு விட்டேன். மனித இயற்கையின் உயரிய கூறுகளை காணவும் மனிதரின் ஹிருதயங்களை பயப்படுத்தவும் கற்றுக்கொண்டவனானேன். கட்சிக்காரர்களுக்குள் பிளவை நீக்கி ஒற்றுமையை நாட்டுவதே வக்கீலின் உண்மை வேலை என்று அறிந்தேன். இந்த படிப்பினை அப்போது என்றும் அழியாவண்ணம் என் ஹிருதயத்தில் பதிந்துவிட்டபடியால் பிற்காலத்தில் நான் வக்கீல் தொழில் நடத்திய 20 ஆண்டுகளிலும் கட்சிக்காரர்களுக்குள் ராஜி செய்து வைப்பதிலேயே என் காலத்தில் பெரும்பகுதி கழிந்தது. நூற்றுக்கணக்கான வழக்குகளை அப்படி ராஜி செய்து வைத்திருக்கிறேன். இதனால் நான் அடைந்த நஷ்டம் யாதும் இல்லை, பண நஷ்டங்கூட இல்லை. நிச்சயமாக ஆன்ம நஷ்டம் கிடையவே கிடையாது. சத்திய சோதனை தொடரும்.